குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தினசரி லட்சக்கணக்கான மக்கள் சாமி தரிசனம் செய்கின்றனர். பக்தர்கள் செலுத்தும் காணிக்கைகளும் தினமும் கோடிக்கணக்கில் வருகிறது. கோவிட்டுக்கு பின் ஒவ்வொரு மாதமும் 100 கோடிக்கு குறையாமல் காணிக்கை சேர்கிறது. இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை 670 கோடியே 21 லட்சம் காணிக்கையாக வந்துள்ளது. இந்த சூழலில் காணிக்கை எண்ணும் பணியில் இருந்த ஒருவர் 100 கோடி ரூபாய் அளவில் மோசடி செய்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்தவர் ரவிக்குமார் திருமலை பெரிய ஜீயர் மடத்தில் வேலை செய்தார். இதன் மூலமாக ஏற்பட்ட பழக்கத்தின் அடிப்படையில் திருப்பதி காணிக்கை பணம் கணக்கிடும் ஊழியர்களில் ஒருவராக தேவஸ்தான நிர்வாகம் நியமித்தது. 20 ஆண்டுகளாக வேலை செய்த ரவிக்குமார் மீது 2 ஆண்டுகளுக்கு முன் சந்தேகம் வந்தது. காணிக்கை எண்ணும் பகுதியில் இருந்து வெளியே வந்த அவரது நடவடிக்கையை கண்காணித்தனர். தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் அவரை தனி அறையில் வைத்து சோதனை நடத்தினர். மலக்குடலில் அமெரிக்க டாலர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டு கரன்சிகளை கடத்தி வந்ததை கண்டுபிடித்தனர். தேவஸ்தானம் அளித்த புகாரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரவிக்குமாரை கைது செய்தனர். விசாரணையில் பல ஆண்டுகளாக காணிக்கை பணம் வெளிநாட்டு கரன்சிகளை திருடியதை ரவிக்குமார் ஒப்புக்கொண்டுள்ளார். அந்த பணத்தை வைத்து 100 கோடி அளவில் நகை, அடுக்குமாடி வீடு, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு என பல சொத்துக்களை குவித்ததும் தெரிய வந்தது. இந்த சம்பவம் வெளியே தெரிந்தால் பக்தர்களின் நம்பிக்கை குறைந்துவிடும் என்பதால் தேவஸ்தானம் லோக் அதாலத்திற்கு இப்பிரச்சனையை கொண்டு சென்றது. லோக் அதாலத்தில் சொத்துக்களின் ஒரு பகுதியை தேவஸ்தானத்திற்கு நன்கொடையாக கொடுப்பது போல ரவிக்குமாரிடமிருந்து எழுதி வாங்கியுள்ளனர். இந்த முடிவுக்கு தேவஸ்தான அறங்காவலர் குழுவும் ஒப்புதல் அளித்துள்ளது. இவ்வளவு நாள் ரகசியமாக இருந்த இந்த விஷயம் குறித்து ஆந்திர மேல்சபை உறுப்பினர் ஒருவர் மாநில அறநிலைய அமைச்சர் ஆனம் விவேகானந்த ரெட்டியிடம் சமீபத்தில் புகார் அளித்துள்ளார். ஆந்திர சட்ட மேல்சபையில் அமைச்சர் இந்த முறைகேடு குறித்து பேசிய பின்பே சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. கடந்த ஆட்சியில் நடந்த இந்த மோசடி குறித்து அறங்காவலர் குழு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். தான் ద్వారా దాదాపు 100 కోట్ల రూపాయల పైన తిరుమల తిరుపతి దేవస్థానానికి నష్టం వాటిల్లిందని వారు చెప్పడం జరిగింది. అధ్యక్ష నాకు కూడా రామ్ గోపాల్ రెడ్డి గారు ఒక రిప్రజెంటేషన్ ఇచ్చారు అధ్యక్ష. దీనిపైన దీనిలో ఎఫ్ఐఆర్ నంబర్ 24/2023 అనేటువంటి ఈ యొక్క ఎఫ్ఐఆర్ బుక్ చేసి తిరుమల పోలీస్ స్టేషన్లో కేసు కూడా నమోదు చేయడం జరిగింది అధ్యక్ష. ரவிக்குமாரின் மற்ற சொத்துக்களை போலீஸ் அதிகாரிகள் இருவர் மற்றும் தேவஸ்தான உயர் அதிகாரி ஒருவர் தங்களுடைய உறவினர்களின் பெயர்களில் எழுதி வாங்கிக் கொண்டதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. வெளிநாட்டு கரன்சிகளை பதுக்குவதற்காக ரவிக்குமார் சென்னையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் தன்னுடைய மலக்குடலை பெரிதுபடுத்திக் கொண்டார் என்றும் கூறப்படுகிறது. ரவிக்குமாரை விசாரித்து முறையான தீர்வு காண வேண்டும் என்பதே ஏழுமலையான் பக்தர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.